சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போ இந்த பதிவுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எண்கணித பெயர் அமைப்பதன் அவசியம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒன்றிலிருந்து 31 தேதிகள் வரைக்கும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே தனித்துவத்தோட பிறக்கிறவங்க தான். அவங்களுக்கு நம்ம வந்து பேர் அமைப்பதன் அவசியம் பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுல நிறைய தகவல்கள் வந்து உள்ளடங்கி இருக்க போகுது. சின்ன சின்ன மைனூட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நான் வந்து கொடுக்க போறேன். உங்களுடைய வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய குட்டீஸ்க்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த பதிவுல இடம்பெற போகுது. இந்த பதிவை முழுசா பாருங்க. உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. ஃப்ரீம்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் போது உங்களுடைய பெயர், பிறந்த தேதி அல்லது குழந்தையுடைய பிறந்த தேதி நேரத்தை அனுப்பினால் அவர்களுக்கான பிரத்யேக பொது பலன்களை நான் அனுப்பி வைக்கிறேன். பிறக்கும் குழந்தைகளுக்கு எண்கணித ரீதியாக பெயர் அமைப்பதன் அவசியம் என்ன? இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்களுடைய பிறந்த நேரத்திற்கான கிரக நிலைகள்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிரக நிலைகள் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி, ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி காலம் எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணக்கு. அதுல ஒரு சில காலங்கள் வந்து பேச்சுகள் நடக்கும், அந்த கிரகங்கள் அப்படியே நின்றுடாது. அந்த குழந்தைகள் வளர வளர ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரக பேச்சுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். கிரக சுழற்சிகளுக்கு தகுந்தாப்புல அவர்களுடைய எதிர்கால அமைப்புகளும் மாறும். ஒரு சில காலகட்டங்கள் சாதகமாகவும் ஒரு சில காலகட்டங்கள் பாதகமாகவும் இருக்கும். இதுல சாதகமான காலகட்டங்கள்ல வெற்றிகளை அதிகப்படுத்தி கொள்வதற்கும் பாதகமான காலகட்டங்கள்ல பாதகத்தை கம்மி பண்ணி வெற்றிகளை அதிகப்படுத்துவதற்கும் எண்கணித பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு குழந்தை பிறப்பது, அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமா நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறதே இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் மாதிரி. அந்த குழந்தைக்கும் எண்கணித ரீதியாக பெயர் அமைவது அப்படிங்கிறது அதைவிட ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிசாக இறைவன் வரமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த பொறுப்பு, பெயர் அமைப்பதின் பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கு தான் மிக அதிகம். எத்தனை பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு எண்கணித ரீதியாக பெயர் வைச்சிடறாங்கன்னு பாருங்க. 0.1%க்கும் கம்மியான பேரண்ட்ஸ் தான் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. ஏன்னா இறைவன் வந்து யார் யாருக்கு எந்தெந்த ஒரு தன்மையில வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரோ அந்த குழந்தைகளுக்கு மிக சரியான எண்கணித பெயர்கள் அப்படிங்கறது அமைந்து அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து எண்கணித ரீதியாக ஒரு குழந்தைக்கு பேர் அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, அவங்களுடைய கெடுதலான கிரக பயிற்சி காலங்கள்ல கூட மிகப்பெரிய ஒரு சிரமங்களை சந்திக்காம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நன்றாக படித்து நல்ல ஒரு பொருளீட்டக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க உருவாக்கி தருவீங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு பேருங்கிறது ஒரு பிறந்த குழந்தைக்கு வாழ்க்கையில ஒரு முறைதான் வைக்க போறீங்க. அது வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய அடையாளமாக இருக்க போகுது. அது ஒரு நிரந்தர சொத்து மாதிரி. நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு சொத்து சேர்த்து கொடுத்தாலும் அந்த பெயருங்கிறது வந்து என்னைக்குமே வந்து நிலையாக இருக்க போகுது. அந்த காலத்திலே நம்ம பெரியவங்க கூட சொல்லி வச்சிருக்காங்க, பெயரோடும் புகழோடும் வாழணும் அப்படின்னு தான் ஆசீர்வாதமே பண்ணுவாங்க. ஏன் பெயரை முதல்ல சொன்னாங்க? ஒரு பெயர் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் அடையாளம். அந்த அடையாளமே வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு அசட் மாதிரி, சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு சொத்து மாதிரி அமைஞ்சு போச்சுன்னா அதை விட வேற என்ன பாக்கியம் இருக்க போகுது? ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கும் எண்கணித ரீதியான பெயர் அமைப்பதற்காக ஒரு எந்த அளவுக்கு நீங்க சிரத்த எடுத்துக்கணும் அப்படிங்கறத தான் இப்ப இந்த பதிவுல நீங்க பார்க்க போறீங்க. முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடியது சூரியனின் ஆதிக்கம் கொண்ட 1 தேதிகளில் பிறந்த குழந்தைகளுக்கு. பிறந்த தேதி 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த குழந்தைகள் அனைவருமே சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகளாக அவங்க இருப்பாங்க. ஆளுமை திறன் அப்படிங்கிறத தாண்டியும் தலைமைக்குரிய பண்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க இல்லையா. இப்ப சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறந்த குழந்தைகள் ஆரம்ப வாழ்க்கையிலே அந்த குழந்தையா இருக்கிற பருவத்திலே பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற பேச்சு வந்து அவ்வளவு ஒரு திடமா இருக்கும், அஃபர்மேட்டிவா இருக்கும். அதே போல பிடிவாதமும் பிடிப்பாங்க, அவங்க சொல்றது நடந்தே ஆகணும் அப்படிங்கக்கூடிய பிடிவாத குணம் கூட இருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படி அந்த சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள குழந்தைகளுக்கு இருக்குன்னா,
வருங்காலத்துல ஒரு 1000-2000 குழுக்களை வந்து ஒரு டீமையே அவங்க லீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த குழந்தைகளுக்கு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு சில மனிதர்களை பத்தி சொன்னா அவங்களுக்கு வந்து எளிதாக உங்களால வந்து புரிந்து கொள்ள முடியும். முதல் பிரதமர், பாரத முதல் பிரதமர், அதுவும் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய பிறந்த தேதி 19. ஒரு இந்திய திருநாட்டுக்கே பிரதமரா ஒரு ஒரு பெண் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை மனிதர்கள் அவங்க வந்து வழி நடத்தணும், எத்தனை பேரை நிர்வாகம் பண்ணணும், அந்த நிர்வாக சக்தி இருக்கணும் அப்படின்னாலே அந்த சூரியனுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த தேதி அடிப்படையில இதை நம்ம சொல்லும் பொழுது பெயரும் இந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுது. இப்போ சூரியனுடைய ஆதிக்கத்துல இந்த தனித்திறமையோட பிறந்த குழந்தைகளுக்கு மிக சரியான ஒரு எண்கணித பெயர் அமையுதுன்னு வைங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிறைந்த ஒரு ஸ்தானத்தை, இப்ப சிஇஓன்னு சொல்றாங்க இல்லையா, தலைமை செயலர், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், அந்த நிலைக்கு அவங்கள உயர்த்துவதற்கான ஒரு சக்தியை வந்து நீங்க ஆரம்பத்திலே உங்க குழந்தைக்கு கொடுத்துருவீங்க. ஸோ ரொம்ப எளிதாக அவங்க வாழ்க்கையில முன்னேறி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இவர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுக்குனே இவங்க வருங்காலத்துல இவங்க வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து கவனிச்சு பாருங்க, காலேஜ் டேஸ், அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போற இடத்துலையும் இவங்க சொல்றத ஃபாலோ பண்றதுக்குனே ஒரு டீமே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இவர்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ங்கிறது தனிப்பட்ட முறையில வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லணும். அதே போல இன்னொரு ஒரு பிரபலத்தை பத்தியும் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்துல வந்து ரொம்ப ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த உதாரணங்கள்லாம் வந்து தேவைப்படுது. நம்ம நடிகர், தலை சிறந்த நடிகர் அஜித்குமார் அவர்களை எடுத்துக்கோங்க, உழைப்பாளர் தினத்துல பிறந்திருக்காங்க, மே 1 தேதி. இந்த 1 அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தனித்துவம் கொண்டது அப்படிங்கறத அவருடைய பிறந்த தேதியின் மூலமாகவும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த குழந்தைகளுக்கு AIJY இந்த எழுத்துலாம் வந்து பேர் அமையலாம். இதுல கியூங்கிற எழுத்துமே வந்து 1 ஆதிக்கம் கொண்ட அந்த எழுத்து வரிசையில தான் வரும். ஆனா கியூங்கிற எழுத்துல வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம இந்திய நாட்டை பொறுத்த அளவுக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்குலாம் பேர் அமைக்க முடியாது. அதனால AIJY இதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றேன். இந்த எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக அந்த குழந்தைக்கு அமையும் பொழுது அவர்களுடைய இயற்கை சுபாவத்தோடு அது ஒன்றிணைந்து அவங்கள வந்து இன்னும் நல்ல ஒரு வெற்றிக்கான அமைப்பிற்கு அது அவங்கள அழைச்சிட்டு போகும். ஏன்னா ஒவ்வொரு பெயருடைய முதல் எழுத்துமே அதுக்கு ஒரு தனி வைப்ரேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டரில் ஆரம்பித்து அடுத்தடுத்த லெட்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னாலும் அந்த முதல் எழுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் இந்த பதிவை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் அமையணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா எண்கணித பெயர், அதுவும் மிகச்சிறந்த வகையில் அதை வந்து ஆராய்ந்து பெயர் அமைக்கணும். ஏன்னா ஒரு பெயரில் பெயர் எண், பிரமிட் நம்பர், பிறப்பு நேர கிரக நிலைகள், பெயரின் சப்தம், இது எல்லாமே வந்து மிகச்சரியாக அமையும் பொழுது தான் இப்போ நான் சொன்ன அனைத்து நன்மைகளும் அந்த குழந்தைகளுக்கு போய் சேர்ந்து அவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு உயர்வாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு பெயர் அமைப்புறதற்கு உங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். விருப்பம் இருந்தால் உங்களுடைய குழந்தைகளின் பிறந்த தேதியையும் அவங்களுடைய பிறந்த நேரத்தையும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அதே போல் அவங்களுக்கு எதுவும் பெயர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பெயரையுமே எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, அதற்கான பொது பலன்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு பிரத்யேக தேதிகளுக்குன்னு சொல்லி நான் சொல்லி தான் நான் அதை கொடுக்குறேன். எந்தெந்த கிரக ஆதிக்கத்துல வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையே நான் சொல்லிடுறேன். இப்பவே ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையும் 2 எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கும். ஒன்று வந்து பிறந்த தேதியாகவும் மற்றொரு எண் வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணாகவும் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்க மனசுல வச்சு அதற்கான பலன்களையும் போய் பார்த்துருங்க. இப்போ உதாரணத்திற்கு இப்போ 3/1/2021 வச்சுக்கோம். இதுல 3ங்கிறது குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, 3 எண். அதனுடைய கூட்டுத்தொகை அந்த எண்ணுமே வேலை செய்யும். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில எப்படி இதை நம்ம செக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையா எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 3/1/2021 அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் பிளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் 1/1 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சிங்கிள் டிஜிட் வருது இல்லையா, அதோடைய இன்ஃபுளுயன்ஸும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்ப இந்த 3/1/2021 சொன்னதோடைய கூட்டுத்தொகை வந்து
சூரியனுடைய ஆதிக்கத்துல வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட அந்த எண்ணிற்குமான பலன்களை நீங்க போய் பார்க்கணும். 3+1+2+0+2+1 எப்படி நீங்க போட்டு பாத்தீங்கன்னா 3+1 4, அதே மாதிரி 2+0+2+1ங்கிறது வந்து 5 வரும். ஸோ 4+5 9, செவ்வாயின் ஆதிக்கம் 9ங்கிற இந்த நம்பருக்கும் நீங்க போய் பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில இந்த இரண்டு எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த இரண்டு எண்களுக்குமான பலன்களும் கலவையாக சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இரண்டு எண்களுக்குமான தன்மைகளும் பார்த்துக்க சொல்றேன்.